ஹாய் ஹலோ ஹலோ குட்டீஸ், நான் உங்கள் ஜவஹர். ஜம்முன்னு ஜாலியாக வந்தாச்சு. எங்கடா ரொம்ப நாளாக நீ ஆளை காணா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சாரி, சண்டே ஒரு நாள் தான் நான் வந்திருக்க மாட்டேன். அதுவும் நான் எவ்வளோ கம்பல் பண்ணேன், சண்டேவும் நம்ம எபிசோட வந்து போடுங்க, குழந்தைங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஏங்கி போயிடுவாங்க, நான் எவ்வளோ கம்பல் பண்ணேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சண்டே ஒரு நாளாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், அவங்கள விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நான் விட்டுட்டேன். பட்டு குழந்தைகளுக்கும் உனக்கும் அப்படின்னா நெருக்கமான உறவு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் நம்ம ஷோ தான். ஸோ வெல்கம் டு தி ஷோ குட்டி பிசாசு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் குழந்தைங்கள பாசமாக வளர்க்குறாங்க இல்லை இல்லையோ தெரில, பட் அந்த நாய்க்குட்டின்னு ஒன்று வளர்ப்பாங்கல்ல, அது ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு தான் பெரிய டேஞ்சர்ஸாக அமையுது. நீ வேணால் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. டே படிச்சிட்றா, டே படிச்சிட்றா, ஐயோ டேல ப்ளீஸ்ரா, ஓட்டோ பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு தப்பு தாடா, ஐயோ டே டே உசுறு உசுறு ஆடுதுரா விட்டுறா. ஏய் நான் சொல்லலை, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக அமையுதுன்னு. ஏதோ பிஸ்கட் எடுத்துன்ட்டானா, அதுக்கு இந்த ரத்த வெறி. நல்ல வேலை எங்கள் வீட்டில் நான் நாயே வளர்க்குறேன். சில ப்ரில்லியண்ட்டான பாய்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை உஷார் பண்ணுறதுக்கு டாகை வச்சு உஷார் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதை ஏன்டா பண்ணோன்னு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. நீங்கள் வேணால் பாருங்களேன், இதை ஏய் யாழ் வரா அப்படின்னு ஜம்ப்னு சொன்னோடனே அப்படின்னு ஜம்ப் ஐயா ஐயோ சொல்லவே இல்லை, ஒன் டூ ஐயோ சூப்பர்ரா நைஸ் டாக் ஐயோ. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த டாகை பிடிச்சிரும், உனையும் பிடிக்குமான்னு தான் தெரில. சரி விடு, என்ன பண்ணுறது, நம்மளை யாருக்கு தான் பிடிச்சிருக்கு. இந்த நாய்க்குட்டி வளர்க்குறதுனாலேயே என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு சில பேர் தான் வளர்க்குறது நாய்க்குட்டின்றதை மறந்துட்டு ஏதோ சிங்கத்தை வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் இமேஜினேஷன் போயிட்டு, நம்ம தான் வெரிய கேங்ஸ்டர் வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது இல்லைன்றதை அவங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறது? நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எவன்டா எனக்கு கஷ்டிடு, நம்ம எவ்வளோ பெரிய எல்லபடி சூப்பரா தம்பி. அதெல்லாம் ஓகே, நீங்கள் வந்து பெரிய கேங்ஸ்டராக ஃபீல் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. பட் என்னது எவன்டா நமக்கு கஷ்டடி, எவ்வளோ பெரிய லம்பாடி? ரீசெண்டாக நீ அந்த படத்தை பார்த்துருக்க. பட் நைஸ் பண்ணிக்கலாம். நிறைய குழந்தைகளுக்கு வந்து பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அவங்கள வண்டியில் உட்கார வச்சு அழகாக தள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளு இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. அப்படி ஸ்பீடாக தள்ளுன்ற குழந்தைகளுக்காக தான் இந்த வீடியோ நான் பிரத்யேகமாக எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துட்டு வாங்க. போவமா ஊர் ஓலம் என்ன கிளம்பி இழுத்து கொண்டுட்டு இருக்காய், டக்குன்னு ஸ்பீடாக இல்லை, ஐயோ ஏ இரா ஏப்பா ஏ இல்லைன்னு சொன்னது ஒரு குத்தமாடா. இங்கே நிறைய மனுஷங்களே வந்து நம்ம சொன்னோன்னா உடனே அதை செஞ்சுருவாங்க டக்குன்னு. நீ நாய் கூட்டிகிட்டு போய் இழுனா அவன் இழுத்துருவாங்க, அப்புறம் அவனை போய் திட்ட வேண்டிய. இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்களே எல்லா விஷயத்துலையும் ஓகே தாங்க. பட் ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்க பண்ணுற அட்ராக்டிவ்ஸ் வந்து தாங்கவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கரெக்டாக இந்த வீடியோ வந்து நினைக்கிறேன், நீ பார்த்துட்டு வந்துருங்க. என்ன தூங்கிட்டுருக்கேன், தூங்கிட்டு ஐயோ வீட்டை ஆன் பண்ணிட்டாங்களே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே. நான் இவனை போட்டு அடிக்க வளர்க்க வேண்டியதான். போட்டு போட்டு என்ன தூங்குறியா, போய் எந்திரி எந்திரி. ஐயோ ஆள் கிடைக்கானா என்னைய போட்டு அடிக்கிறானே. ஓஹோ இதுதான் விஷயமா, அதாவது வீடியோ ஆன் பண்ணுறது வரைக்கும் நீ பாசமாக தான் இருந்திருக்க. வீடியோ ஆன் பண்ணிட்டாங்களே ஏதாவது அட்ராக்ஷன் நம்ம பக்கம் திருப்பணுமே அப்படின்றதுக்காக அந்த வாயில் அதிகனை போட்டு கொடுமைப்படுத்திருக்க. நீ இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? தயவு செஞ்சு சின்ன குழந்தைகளுக்கு நிறைய விளாட்ற பொருட்கள் நிறைய வாங்கி கொடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணில் பட்டதெல்லாம் விளையாட பொருளாக மாற்றிடுவாங்க. உதாரணம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. எனக்கு விளையாட்டு ஜாமான் இல்லைன்றீங்க, எப்படி நீங்கள் வளர்க்குற சின்ன நாய்க்குட்டியே விளையாட்டு ஜாமான் மாற்றுற மாதிரி தளிக்கங்க தளிக்கங்க. என்ன தள்ள முடியல, ஐயோ நம்மளோட குட்டியாக இருக்கேன் தானே ஒன்று தூக்கிட்டு வந்தோம் பாம் 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 பாம். ஏ போட என்ன விளையாட்டு பொருள் தரலன்றதுக்காக ஒரு குட்டி நாய்க்குட்டியோட விளையாட்டு பொருளாக மாற்றுவேன், அது உயிருள்ள ஒரு ஜீவன்றா. ஆனாலும் நீ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுடா. சின்ன குழந்தைங்களை விளாட வச்சு பார்க்குறது ஒரு சந்தோஷம் தாங்க. ஏன்னா அவங்களோட க்ரியேட்டிவ் சென்ஸ்லாம் அப்போ தான் வேலை செய்யும். செவத்துக்கிட்ட பேசுவாங்க, டப்பா கிட்ட பேசுவாங்க, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசாமல் என்ன பேசுகிறாயனும் புரியாது, எதுக்கு பேசுகிறாயனும் தெரியாது. நம்ம அப்படியே உட்காந்து என்ன சிரித்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏக்குதோ தீ ஆ ஓகேவா, ஏய் என்ன நான் சொல்லிக்கிட்டே சொல்ல மாட்டேற, சொல்ல மாட்டியா? ம் சரி சொல்ல மாட்டேன். இது உனக்கு பிஸ்கட் தர சா, சொல்லு சொல்ல மாட்டேற, உனக்கு இது பிஸ்கட் கொடு. ஹலோ பேபி, என்ன பேசுகிறீங்க, ஏன் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஓகே, இந்த பேப்பரை கிழிச்சு பிஸ்கட்டுன்னு கொடுத்தீங்களே அதுவும் ஏன் புரியல. சரி நீங்கள் குழந்த என்ன வேணால் பேசலாம், பேசுங்க. குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணிகள் மேலே பாசம் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாசத்தோட அளவு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னா நீங்களே பார்த்துட்டோம். இது என்னோடய டாகி, ஏய் கொடுங்க என்னோடய டாகி. ஹலோ டாடி சொல்லுங்கள், இது என்னோடய டாகின்னு சொல்லுங்கள். ஐயோ மூஞ்சிக்கிட்ட கொண்டு வரேன், கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐய் முடிய பிடிச்சி போடுறேன், மூஞ்சிக்கிட்டியா வரேன். இது என்னோடய டாகி, ஐயோம்மா கொடுங்கம்மா, மம்மி கொடுங்க, இது என்னோடது. ஹலோ ஹலோ, நீங்கள் அது மேலே வச்சுருக்க பாசம் எல்லாம் ஓகே, இது என்னோடய டாகின்னு நீங்கள் கதறினதெல்லாம் ஓகே, எமோஷனலாக தான் இருந்துச்சுன்னே வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும், மூஞ்சியை கிட்ட கொண்டு வந்தோன்னா என்னது, மூஞ்சியை கிட்ட கொண்டு வராதீங்க எனக்கு பயமாக இருக்குது. அப்புறம் என்ன அது உங்கள் டாகி, சும்மா என்னதையாவது பேச வேண்டியது. இதில் உங்கள் டாடிக்கிட்ட கம்ப்ளைண்ட் வர, அந்த மனுஷன் உங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு எவ்வளோ அமைதியாக உட்காந்துருந்தார் பார்த்தியா.
இதுவும் ஒரு குழந்தையோட ஒரு பெரிய அட்டகாசம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க இவ்வளோ தான் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய நாய்கிட்ட போய் உமிழ்கிறது, அப்புறம் அது கடிச்சிருச்சு புரண்டிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் வரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட. இப்படிலாம் பண்ணால் அது உஷ்பேதாம இருந்தால் அதே தான் பண்ணுவாங்க. பந்து ஏய் இங்கே வா, பந்து எடுக்கிறான் நீ இருக்க, எடுத்துகிட்டு ஓடு. இருறா ஏய், இப்போ விட்றா பார்க்கலாம். பிடிச்சோம்ல, நீ குழந்தை நான் இதிலே ஊறி போனேன் தெரியும்ல. ஆஹா, டாகுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க போல். டேய் ஐயா, நீ கொடுத்த அட்டகாசத்துக்கு அந்த நாய் உனக்கு கடிச்சிருந்துருக்கணும். நான் மட்டும் நாயாக இருந்திருந்தேன், கண்டிப்பாக கடிச்சிருப்பேன். ஓகே சில குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாம் பயங்கர ஃபன்னாக ஜாலியாக இருந்துகிற நம்பிக்கையோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் போய் சொல்ல போகிறது நான் உங்கள் ஜவஹர். நம்ம ஒரு நிமிஷம் ஒரு கால் வருது. ஹலோ, ஆமாம்மா, அந்த ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ. ஆமாம்மா, சொல்லியிருந்தாங்க. பெரிய பெரிய ஆங்கர்ஸ்ன்றப்ப நம்மளே எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க. ஆமாம்மா, வந்துடுறேன். ஆமாம் சார், பெரிய ஆங்கர்ன்றப்ப நம்ம எப்படி விடுவாங்க. இல்லை, நான் என்னை கூப்பிடலையா, என்னை வேணான்னு சொல்லிட்டாங்களா சார்? ஐ எம் பிக் ஆங்கர் சார். ஆமாம் சார், குட்டி பிசாசுன்னு சொல்லி பெரிய ஷோ பண்ணிட்டு இருக்கேன், பிலீவ் மீ சார்.